ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 21 மற்றும் 22 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய இன்று ஒரு தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹோமியோபதியின் தந்தை யார் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர், சாமுவேல் ஹானிமன். ஆயுர்வேதத்தின் தந்தை யார் அப்படின்னா தன்வந்திரி. சட்டத்துறையின் தந்தை யார் அப்படின்னு சொன்னால் ஜெராமி பெந்தம். ஜியோமிதியின் தந்தை யார் அப்படின்னு சொன்னால் யூக்ளிட். நோய் தடுப்பியலின் தந்தை யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர். ஐந்து துறைகளினுடைய தந்தை யார் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹானிமன், ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்தரி, சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பெந்தம், ஜியோமிதியின் தந்தை யூக்ளிட், நோய் தடுப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா? ரைட், இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனவரி 21 தேதியான நேற்றைய தினம் இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய மாநிலத்தினுடைய உதய தினத்தை, உருவாக்க தினத்தை அனுசரித்தாங்க. இதை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த 3 மாநிலங்கள்லையும் தற்போதைய உள்ள இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்ட பணிகளை பற்றியும், ஏற்கனவே நடந்து முடிந்த நலத்திட்ட உதவிகளை குறித்தும் பெருமிதமாக பேசியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த 3 மாநிலங்கள் எது அப்படின்னு சொன்னால், மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரா. மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரா, இந்த 3 மாநிலங்களும் ஜனவரி 21 1972 உருவாக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட 50 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைவடைந்திருக்குது. அந்த 3 மாநிலங்களினுடைய நிறுவன தினம் ஜனவரி 21 தேதி அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்த்தோம். முதல்ல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனவரி 21 தேதியாக நேற்றைய தினம் இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்கள் தங்களுடைய மாநிலத்தினுடைய உதய தினத்தை, ரைசிங் டே அனுசரித்தாங்க, உருவாக்க தினம், ஃபவுண்டேஷன் டே. அந்த 3 மாநிலங்கள் எது அப்படின்னு சொன்னால், மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரா. சரிங்களா? செகண்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், புதிய திட்டங்கள் தொடக்கம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அதாவது மதுரை மாநகரில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த திட்டங்களுக்கான தொடக்க விழா, அதே போல் புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நேற்றைய தினம் காணொலி காட்சி மூலமாக நடந்துச்சு. இந்த நிகழ்வுகளில் தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் மதுரை மாநகரத்தில் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வச்சார். அப்படி அந்த நிகழ்வுகளில் பேசும்போது முதலமைச்சர் தெரிவித்த ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். முதல்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மதுரை நகர வளர்ச்சி குழுமம். சரிங்களா? அதாவது மதுரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தொன்மையான தமிழ் நகரங்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் அதிகமான மக்கள் மதுரை மாநகரத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக அந்த மதுரை நகரம் அப்படியே விரிவடைந்துக்கிட்டே வருது. இப்போ இந்த சூழ்நிலையில் மதுரை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிதாக நகர வளர்ச்சி குழுமம் அப்படிக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சென்னை மாநகரத்துக்குன்னு சொல்லி வளர்ச்சி குழுமம் இருக்குது. இந்த வளர்ச்சி குழுமத்தினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக அந்த நகரங்களை மேம்படுத்துவது, மக்களுக்கான பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வருவது தான் அதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் மதுரை மாநகரம் மேலும் மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில், வலுப்படுத்தக்கூடிய வகையில், விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் மதுரை மாநகருக்குன்னு சொல்லி புதிதாக நகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை முதலமைச்சர் தெரிவித்தாப்பில். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டுகளான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஜல்லிக்கட்டு போட்டி, ஏறு தழுவுதல் போட்டி. குறிப்பாக மதுரையில் அலங்காநல்லூர் நடைபெறக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றது. பல்வேறு உலக நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பார்வையிடக்கூடிய வகையில் அந்த போட்டிகள் எல்லாம் நடைபெறும். அந்த அடிப்படையில் வெளிநாட்டு பயணிகளையும் கவரக்கூடிய வகையில் அலங்காநல்லூரில் பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம், ஒரு அரங்கம் ஒன்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மதுரை மாநகரத்தில் பாரம்பரிய காளை இனங்களுக்கான அருங்காட்சியகம் ஒன்றும், அந்த காளை இனங்களுக்கான மருத்துவமனை ஒன்றும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் முதலமைச்சர் நேற்று நிகழ்வுகளை தெரியப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால்,
மதுரை மாநகரத்தில் ஏற்கனவே நடந்து முடிந்த பல்வேறு திட்டங்களுடைய தொடக்க விழாவும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்று அதில் பேசக்கூடிய முதலமைச்சர் மதுரையில் மதுரைக்குன்னு சொல்லி வளர்ச்சி குழுமம் உருவாக்கப்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலங்காநல்லூரில் மாபெரும் அரங்கம் ஒன்று ஆடிட்டோரியம் உருவாக்கப்படும். அதே போல் பாரம்பரிய கால இனங்களுக்கான அருங்காட்சியகம் மருத்துவமனையும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலை தெரியப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஒரு சில திட்டங்களை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வச்சார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒரு குறிப்பிடும்படியான கோயில், அறுபடை வீடுகளில் மூன்றாவது அறுபடை வீடாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் பழனி தண்டாயுத சுவாமி ஆலயம் இருக்குது. இப்போ இந்த கோயிலில் ஒரு சில வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்குது. அதனுடைய தொடக்க விழா தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய சுமார் 23.82 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், அதாவது பக்தர்கள் நிறைய அளவில் வருகை தருகிறாங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. இதற்காக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாலாறில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டு அதிலிருந்து தினசரி 2.31 மில்லியன் லிட்டர் குடிதண்ணீரை இங்கே கொண்டு வந்து விநியோகம் செய்ய இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதான கூடம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 5000 பக்தர்கள் என்ன பண்ணுறாங்களுக்குன்னு சொன்னால் அங்கே உணவு வழங்கக்கூடிய அந்த அன்னதானம் கூட இருக்குது. அதை மேலும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் அந்த அன்னதான கூடத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கோயில்களில் நடைபெறக்கூடிய அனைத்து பூஜைகளையும் ஒலிக்கக்கூடிய வகையில் நாதமணி மண்டபம், சரிங்களா, என்ன அந்த மண்டபத்தையும் முதலமைச்சர் நடந்து வச்சுருக்கான்னு சொன்னால் திறந்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, நம்ம இந்த இடத்த பார்த்த தகவல், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஒரு சில நலத்திட்ட உதவிகள் தொடங்கப்பட்டிருக்குது. அந்த நிகழ்வுகளில் முதலமைச்சர் கலந்து கொண்டு தொடங்கி வச்சார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். குறிப்பாக குடிநீர் திட்டம், அன்னதான கூடம் திறப்பு, அதே போல் நாதமணி மண்டபம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சிஎல் ஆப், கேஷுவல் லீவ் ஆப். சரிங்களா, அதாவது சிஎல் ஆப் அப்படிங்கிறது சென்னை மாநகர காவல்துறை சார்பில் சென்னையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தற்செயல் விடுப்பு எடுப்பதற்கான ஒரு மொபைல் செயலியாக இந்த மொபைல் செயலி நினைச்ச தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். பொதுவாக காவலர்கள் அப்படிங்கிறது எப்போவுமே 24 மணி நேரம் 24/7 தான், அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதே ஒரு அரிய விஷயம்தான். அந்த சூழ்நிலையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் திடீரென விடுப்பு தேவைப்படுது, மருத்துவ விடுப்பு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த விடுப்பு எடுப்பது கூட அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் பல தன்னுடைய மேல்நிலையில் இருக்கக்கூடிய நிறைய காவல் அதிகாரிகளை சந்தித்து லீவு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் நேர விரயமாகுது, நிறைய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தவிரணும், அதாவது இந்த மாதிரியான நேரம் அதிகமாக ஆகிறதிலிருந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆப் தான் என்ன அப்படின்னு சொன்னால் சிஎல் ஆப். சரிங்களா, இப்போ நீங்கள் அதாவது அந்த காவல் அதிகாரி அந்த காவல் லீவு தேவைக்கூடிய நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப் மூலமாக தன்னுடைய மொபைலில் இருந்தே தனக்கு தேவையான லீவுக்கு அப்ளை பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அதுக்கு மேலதிகாரிகளுக்குன்னு சொல்லி அனுப்பப்பட்டு அவங்களுக்கு உடனடியாக என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான அந்த லீவு அதில் பெர்மிஷன் கொடுக்கப்படும். அதை காமிச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலான இந்த மொபைல் ஆப் உருவாக்கப்படும். சரிங்களா, அதாவது இதில் ஒரு காவல் நிலையம் ஒரு அதிகாரி ஒரு மேலதிகாரிட்ட அவருடைய லீவுக்கான அந்த சாங்ஷனுக்கான நேரம் எவ்வளோன்னு சொன்னால் 3 மணி நேரம். இப்போது எனக்கு நான் தான் லீவ் எடுக்க இருக்கிறேன், நான் எனக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு அனுப்புகிறேன், அவர் 3 மணி நேரத்தில் எனக்கு பதிலளிக்கணும், அப்படி அனுப்பலன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேங்ஷன் அப்படியே அங்கே மேலே மாறி போயிடும். இப்படியே உயர் அதிகாரிக்கு போய் கடைசியில் லீவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா, என்ன அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த போல் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து காவல்களுக்கும் தற்செயல் விடுப்பெடுப்பதற்கான லீவ் எடுப்பதற்கான ஒரு புதிய மொபைல் செயலை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அகழாய்வு பணிகள் ஒரு சில இடங்களில் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த இடங்களில் மீண்டும் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட இருக்குது. அதுபோக இன்னும் ஒரு சில புதிய இடங்கள்லையும் என்ன செய்யப்பட இருக்குன்னு சொன்னால் தமிழகத்தில் அகழாய்வு பணிகள் தொடங்க இருக்குது. இதற்கான அறிவிப்பு வழியாக இருக்குது. சற்றேறக்குறைய பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நான் 2ம் வாரத்தில் என்ன செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அகழாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஒரு 3 இடங்கள் என்ன செய்யப்பட இருக்குன்னு சொன்னால் அகழ்வாய்ப் பணிகள் நட இருக்குது. அந்த இடங்கள் எது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்குறது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெம்பங்கோட்டை. வெம்பங்கோட்டை அப்படிங்கிற பகுதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைப்பாற்றினுடைய இடது கரையில் அமைஞ்சிருக்குது. இந்த கரையில் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் அந்த நுண்கற்காலத்தை சார்ந்த கருவிகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதற்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த இன்னும் அங்கே
அகழாய் பணிகள் நம்ம முறைப்படி தொடங்கணும்னு சொன்னால் அதிகப்படியான நுண் கற்கருவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் முதல் கட்டமாக அங்கே அகழாய் பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் துளுக்கர்பட்டி அப்படிங்கக்கூடிய பகுதி இது நம்பியாற்றினுடைய இடதுகரையில் அமைஞ்சிருக்குது. இங்கே இரும்பு கால பண்பாடு குறித்த அந்த வேர்களை தேடி என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் கட்டமாக அகழ்வாய் பணிகளை ஆரம்பம் செய்யிருக்கிறாங்க. அதே போல தர்மபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை அப்படிங்கக்கூடிய பகுதி இது பாலாற்றினுடைய இடதுகரையில் அமைஞ்சிருக்குது. இங்கே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரும்பு கால பண்பாடு குறித்த வேர்களை தேடி தமிழ்நாடு அரசாங்கம் முறைப்படி அகழ்வாய் பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலைப்போம் சரிங்களா. ஏற்கனவே சட்டப்பேரவையினுடைய மானிய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்தால் எழுதப்பட தொடங்கப்பட வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்காக இந்தியா மட்டுமல்லாமல் உலகினுடைய பல்வேறு பகுதிகளையும் அகழாய் பணிகள் நம்ம ஆரம்பிக்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாப்புல அந்த அறிவிப்பினுடைய ஒரு அம்சமாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு மூன்று இடங்கள் என்ன செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் அகழாய் பணிகள் முறைப்படி ஆரம்பிக்கப்பட இருக்கு. அந்த மூன்று இடங்கள் திரும்ப ஒருக்க ரீட் பண்ணியிருந்தேன். விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டத்தில் துல்கர்பட்டி, தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பால் இந்த மூன்று இடங்களில் இப்போ முதல் கட்ட அகழ்வாய் பணிகள் ஆரம்பிக்கப்படுது. அப்போது ஏற்கனவே நடைபெற்ற ஒரு சில இடங்களில் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அந்த அகழ்வாய் பணிகளும் நடக்க இருக்குது. அது எங்கெங்கே அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் எட்டாம் கட்டமாக என்ன செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் அகழ்வாய் பணிகள் நடக்க இருக்குது. ஏற்கனவே ஏழு கட்டங்கள் நிறைவடைந்து பல்வேறு அரிய பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குது. இப்போ மீண்டும் என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால் எட்டாம் கட்டமாக அகழாய் பணிகள் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் மூன்றாம் கட்டத்திற்கான அகழாய் பணிகள் திரும்ப ஆரம்பிக்கப்பட இருக்குது. அடுத்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரெண்டாம் கட்டமாக அகழாய் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையிலையும் இரண்டாவது கட்டத்துக்கான அகழாய் பணிகள் தொடங்க இருக்கு சரிங்களா. இப்போ ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நான்கு இடங்களில் மீண்டும் அதற்கு அடுத்த கட்டத்திற்கான அகழாய் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அந்த அடிப்படையில் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எட்டாம் கட்ட அகழாய்வு, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் மூன்றாம் கட்டம், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரெண்டாம் கட்டம், அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் ரெண்டாம் கட்டம். இதுபோக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொற்கை துறைமுகத்தில் கடலில் ஆய்வு மேற்கொள்வதற்கான ஒரு திட்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யோசிச்சு வச்சுருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது குறித்த அறிவிப்பும் வெளியாக இருக்குது சரிங்களா. அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு மூன்று இடங்கள்லையும் ஏற்கனவே அகழாய் பணிகள் நடைபெற்ற ஒரு நான்கு இடங்களில் அதுக்கடுத்த கட்ட அகழாய் பணிகளும் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதற்கான உத்தரவு தமிழ்நாடு அரசாங்கம் பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் முகமது ரஃபி, கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். இப்போ இவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தில் வழங்கப்படக்கூடிய கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் இந்த ஆண்டு வழங்கப்பட இருக்குது. அதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோங்களா. அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடியரசு தினத்தை முன்னிட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடிய ஏதோ ஒரு நபரை கண்டறிஞ்சு அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கோட்டை அமீர் அப்படிங்கிற ஒரு பேரில் மத நல்லிணக்கத்துக்கான பதக்கத்தை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் 2022 ஆண்டுக்கான பதக்கம் தான் முகமது ரஃபிக்கு வழங்கப்பட இருக்குது. இதுக்கு 25,000 ரூபாய் காசோலை பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். சென்னையில் குடியரசு தினத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் தமிழக முதலமைச்சர் இந்த விருதை வழங்குவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் 2022 ஆண்டுக்கான மத நல்லிணக்கத்திற்காக வழங்கப்படக்கூடிய கோட்டை அமீர் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரை சார்ந்த முகமது ரஃபிக்கு வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அமர் ஜவான் ஜோதி சரிங்களா. அமர் ஜவான் ஜோதி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் தேசிய போர் நினைவிடத்தோடு இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. அதாவது அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா கேட் நினைவு சின்ன பகுதியில் அணையா விளக்காக இருந்தது தான் அமர் ஜவான் ஜோதி சரிங்களா. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உலகப் போரில் இந்தியாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போனாங்க. அவங்க ஞாபகார்த்தமாக டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1931 இந்தியா கேட் நினைவு சின்னம் அமைக்கப்படுது சரிங்களா. இப்போ அதற்கு அடுத்தபடியாக 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வங்கதேசமாக மாறுது. அதுலேயும் ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் இந்தியா கேட் பகுதியில் 1971 அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமர் ஜவான் ஜோதி சரிங்களா. அதாவது ஒரு அணையா விளக்கு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கடந்த 50 வருடங்களாக தொடர்ச்சியாக எரிந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதியை
டெல்லியில் அதன் அருகில் ஒரு 400 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய போர் நினைவிடத்தில் கொண்டு போய் இணைச்சிருக்கிறாங்க அந்த ஜோதியை அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். தேசிய போர் நினைவு சின்னம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2019 தற்போதைய இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நினைவிடம், நினைவு சின்னம். இப்போ இந்த நினைவு சின்னத்தில் இந்தியாவுக்காக பல்வேறு சூழ்நிலைகளில் உயிர்நீத்த கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட போர் வீரர்களுடைய பெயர்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த தேசிய போர் நினைவிடத்தில் ஏற்கனவே ஒரு அணையா ஜோதி இருக்குது. அந்த ஜோதியும் இந்த ஜோதியும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டையும் ஒன்றாக இப்போ இணைச்சிருக்கிறாங்க. அதற்கான நிகழ்வு நேற்றைய தினம் நடந்துச்சு. இதில் முப்படைகளினுடைய ஒருங்கிணைந்த தளபதியாக இருக்கக்கூடிய ஏர் மார்ஷல் பிஆர் கிருஷ்ணா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதி அந்த ஜோதியோட இணைச்சி வச்சார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த அமர் ஜவான் ஜோதி தேசிய போர் நினைவிட ஜோதியோட ஒன்றாக இணைத்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தில்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு செஞ்சுருக்கிறாப்புல. அதாவது January 23 நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய 125வது பிறந்த தினம் இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளிலையும் கொண்டாடப்பட இருக்குது. இந்த 125வது பிறந்த தினத்தை அனுசரிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய திருவுருவச்சில குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரானைட் கல்லால் இது செய்யப்பட இருக்குது. 28 அடி உயரம், 6 அடி அகலத்துலேயும் இந்த சிலை இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இதே மாதிரியான ஒரு சிலை ஒன்று இந்தியா கேட் பகுதியில் இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட இருக்குது. கூடிய வரையில் இந்த சிலை அமைக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கு. ஆனால் நாளை தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த சிலைக்கான மாதிரியை ஒரு த்ரீடி அமைப்பில் கோலாகிராமாக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நாளைய தினம் திறந்து வைக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்கோம். சரிங்களா, நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் வேறு ஒன்றும் இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கிரானைட் கல்லாலான அவருடைய திருவுருவச் சிலை டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் புதிய பயணிகள் இல்லம் திறப்பு. எங்கே அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோமநாதர் டெம்பிள் இருக்கு இல்லையா அந்த ஆலயத்தில். சரிங்களா, அதன் அருகில், அதாவது சோமநாதர் ஆலயம் அப்படிங்கிறது குஜராத்தில் பிரபாசப்பட்டினம் கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. இது கிர் சோம்நாத் மாவட்டத்தில் குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, என்ன நம்ம சோமநாதர் ஆலயத்தை பற்றி வரலாறுகளில் நிறையவே படிச்சிருப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒரு முதன்மையான ஆலயமாக எது விளங்குது அப்படின்னு சொன்னால் சோமநாதர் டெம்பிள் விளங்குது. இப்போ இந்த சோமநாதர் ஆலயத்தில் பல்வேறு உலக நாடுகளிலிருந்து பயணிகள் வந்து போகிறாங்க. இப்போ இவங்க தங்குவதற்காக அரசாங்கத்தினுடைய அந்த தங்கு விடுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலிருந்து ரொம்ப தூரத்தில் அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே ஒன்று இருக்குது, ரொம்ப தொலைவில் இருக்குது, அது வந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு மிக அருகிலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா புதிதாக ஒரு பயணிகர் மாளிகை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இப்போ இந்த மாளிகைக்கான திறப்பு விழா நேற்றைய தினம் நடந்துச்சு. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டு அதை திறந்து வச்சார். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பயணியர் தங்கும் விடுதி கட்டப்பட்டிருக்குது. இதில் விஐபிஸ்லேருந்து எல்லாரும் தங்குவதற்கான அறைகள், செமினார் ஹால்ஸ், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருத்தரங்க அறைகள், கூட்டரங்கம் சொல்லி ஒரு பெரிய மாலாக, ஒரு பெரிய சென்டராக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இது உருவாக்கப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதற்கான திறப்பு விழா நேற்றைய தான் நடந்துச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம இந்த இடத்துல. சரிங்களா, நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் வேறு ஒன்றும் இல்லை, குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்தில் புதிதாக பயணிகளினுடைய வசதிக்காக பயணியர் தங்கும் இல்லம் கட்டப்பட்டிருக்குது. அதை பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலமாக தெரிஞ்சு வைத்தார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மொரீசியஸில் புதிய திட்டங்கள் தொடக்கம். சரிங்களா, என்ன அதாவது இந்தியாவினுடைய நிதியுதவியோடு மொரீசியஸில் நிறைய புதிய திட்டங்கள் தொடங்கக்கூடிய நிகழ்வு காணொலி காட்சி மூலமாக நடந்துச்சு. இதில் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸினுடைய தற்போதைய பிரதமராருடைய பிரவீன் ஜெகநாத்தும் கலந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திட்டங்களை தொடங்கி வச்சாங்க. அதில் முதல் திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்கக்கூடிய திட்டம். இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை இருவரும் இணைந்து தொடங்கி வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொரீசியஸில் குடிமை பணிகள் தேர்வு கல்லூரி. சரிங்களா, அதாவது எப்படி நம்ம ஆட்சி பணிக்கு இந்தியாவில் கல்லூரி இருக்கோ அதே போல் மொரீஷியஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாடு குடிமை பணிகளுக்கான ஒரு தேர்வு கல்லூரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உருவாக்கியிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. அதனுடைய திருவிழாவிலையும் பிரதமர் கலந்து கொண்டாப்புல காணொலி காட்சி மூலமாக. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பருவநிலை மாற்றங்களிலிருந்து மொரீசியஸை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு 8 மெகாவாட்டுக்கான சூரிய சக்தி பண்ணை திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய திருவிழாவிலையும் பிரதமர் காணொலி காட்சி மூலமாக கலந்துக்கிட்டாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே
மொரிஷியஸில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகளை விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அதற்காக இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1415 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இருக்கிறாங்க. இதற்கான ஒப்பந்தம் காணொலி காட்சி மூலமாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு பிரதமர் பேசும்போது மெட்ரோ திட்ட பணிகளுக்காக இந்தியா கடன் உதவி கொடுத்து ஒரு பெரிய உதவியை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மொரிஷியஸில் அமைக்கப்படக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு இந்தியாவினுடைய தேசத்தந்தையான மகாத்மா காந்தியினுடைய பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? என்ன ரைட், நாம் இந்த இடத்துல பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட நிதியுதவியோட மொரிஷியஸில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில திட்ட பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகளில் இந்தியாவினுடைய பிரதமரும் மொரிஷியஸினுடைய பிரதமரும் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டு அந்த புதிய திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். மெட்ரோ விரிவாக்கத்துக்காக நம்ம ஒரு 1415 கோடி ரூபாய் கடன் கொடுக்க இருக்கோம். அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 84 பீரங்கி எதிர்ப்பு ஆயுதம். சரியா? அதாவது இராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அதிநவீனமான ஆயுதம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 84. சரிங்களா? நான் வாசிக்கும் போதே 84 உங்கள் காதை கேட்குதா? 84 mm. சரிங்களா? என்ன அதை தான் நம்ம 84 பார்க்குறோம். சரிங்களா? இங்கே 84 நம்பர் இல்லை, ஆக்சுவலாக 80 தான். சரிங்களா? என்ன 80? ஆன்டி டேங்க் மிசைல்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? கைடட் ஆன்டி டேங்க் மிசைல் 80. அதை நம்ம உச்சரிக்கும் போதே 84 வரும். இந்த 84 நான் வாசிக்கும் போது, சரிங்களா, 84 mm இது ஆக்சுவலாக. ரைட், ஓகே. இது என்ன ஆயுதம் அப்படின்னா நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்போம். அதில் வில்லன் அழிக்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவார்னு சொன்னால் தன்னுடைய தோல் மேலே ஒரு நீண்ட உருளை வடிவிலான ஒரு கன் ஒன்று வச்சுருப்பார். அதுலேருந்து அப்படியே குண்டை இது பண்ணார், ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் எதிரிகளினுடைய கூடாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சொல்லி தூள் தூளாக போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? என்ன அதே மாதிரியான ஒரு ஆயுதத்தை தான் இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்வீடனை சார்ந்த ஒரு அமைப்பிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க, ஒரு நிறுவனத்திட்ட இருந்து. அந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சாப் நிறுவனம். சரிங்களா? என்ன சாப் பரோபஸ் டைனமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய தான் சாப் நிறுவனம். இவங்க உலகளாவிய அளவில் நிறைய அதிநவீனமான ஆயுதங்களை தயார் பண்ணி பல்வேறு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. அந்த அடிப்படையில் இந்திய ராணுவம் இந்த அதிநவீனமான ஆயுதங்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இதை தோள்பட்டையில் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த முடியும். குறிப்பாக எதிரினுடைய இருப்பிடங்களை, போர்க்கப்பல்களை, பீரங்கிகளை, ஹெலிகாப்டர்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய இராணுவத்திற்காக அதிநவீனமான 84 அப்படிங்கக்கூடிய பீரங்கி எதிர்ப்பு ஆயுதத்தை ஸ்வீடன் நாட்டை சார்ந்த சாப் நிறுவனத்திலிருந்து வாங்குவதற்காக ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் சாரா ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? பெல்ஜியத்தை சார்ந்த ஒரு இளம் வயது பெண்மணி, 19 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. இவங்க ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 155 நாட்களில் ஒரு சிறிய ரக விமானத்தில் தன்னந்தனியாக உலகத்தையே அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க. சரிங்களா? அதாவது மிகச்சிறிய வயதில் ஒரு பெண் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தை தன்னந்தனியாக சுற்றி வந்திருக்கிறாங்க. அந்த பெருமைக்குரிய நபராகத்தான் யார் மாறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெல்ஜியத்தை சார்ந்த சாதா ரூடர்ஃபோர்ட். இவங்க தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கும் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அது இவங்க செஞ்ச ரெக்கார்டாக தான். சரிங்களா? என்ன ரொம்ப கம்மியான ஏஜில் ஒரு பெண் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தை தன்னந்தனியாக சுற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னால் அந்த சாதனை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2017 அமெரிக்காவை சார்ந்த 30 வயது பெண்மணியான சாயஸ்டா வாய்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னால் உலகத்திலேயே தன்னந்தனியாக விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்த இளம் வயது பெண்மணி அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக இருந்தாங்க. இப்போ அந்த பெருமையை யார் தட்டி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாரா ரூதர்ஃபோர்ட் தட்டி செஞ்சுட்டாங்க. ஆனால் உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியான வயசில் இந்த உலகத்தை தன்னந்தனியாக சுற்றி வந்த நபர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் மிக இளம் வயது நபர், பிரிட்டனை சார்ந்த 18 வயது நிரம்பிய டிராவிஸ் லுட்லோ. சரிங்களா? டிராவிஸ் லுட்லோ இவர் தான் உலகத்திலேயே ரொம்ப கம்மியான ஏஜில் இந்த உலகத்தை சுற்றி வந்தவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக இருக்கிறார். சரியா? ரைட். நாம் இங்கே தெரிஞ்சு கொண்ட விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, பெல்ஜியத்தை சார்ந்த சாதா ரூதர்ஃபோர்ட் உலகிலேயே மிகவும் இளம் வயதில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக உலகை சுற்றி வந்திருக்கிறாங்க சிறிய ரக விமானத்தில் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பட்டியல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகின் செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கான பட்டியல். இந்த பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒருக்க என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த தி மார்னிங் கன்சல் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வெளியிட்டு வராங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட 3 மாதங்களோ 4 மாதங்களுக்கு இருக்கும் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியிடக்கூடிய பட்டியலில் உலகத்திலேயே, அதாவது இவங்க ஒரு குறிப்பாக ஒரு 15-20 நாடுகளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சர்வே நடத்துகிறாங்க. அந்த சர்வேயின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட தகவல் தான் இந்த தகவல். அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 71% ஆதரவோடு முதலிடத்தில் தொடர்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம்.
ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ அதிபரான ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் 66%, மூன்றாவது இடத்துல இத்தாலி பிரதமர் மரியோ ட்ராகி 60%, நாலாவது இடத்துல ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ 48%, ஜெர்மனி பிரதமரான வல்லாஃப் கால்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 44%, அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் இதில் 6வது இடத்துலையும், 7வது இடத்துல கனடா பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூட்டோவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் வேறு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காவை சார்ந்த தி மார்னிங் கன்சல் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய உலகில் செல்வாக்குமிக்க தலைவர்களுக்கான பட்டியலில் 71% மக்கள் ஆதரவோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முதலிடத்தில் தொடர்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 2021 ஐசிசியினுடைய கனவு அணி, நான் ஏற்கனவே கனவு அணியை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் அந்த ஆட்டில் சிறப்பாக செயல்பட்ட வீரர் வீராங்கனைகள் இடம்பெறக்கூடிய அந்த அணிகளை அறிவிப்பாங்க. இதில் இந்தியாவை சார்ந்த வீரர்கள் யாரும் இடம் பிடிச்சிருக்கிறாங்களா பிடிக்கலையே அப்படிங்கிற தகவல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் டெஸ்ட் ஆண்களுக்கான டெஸ்ட் அணியில் 3 இந்திய வீரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஆண்களுக்கான ஒன்டேலையோ T20 எந்த ஒரு இந்திய வீரரும் இடம் பெறல. ஆனால் டெஸ்ட் அணிகளில் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் 3 பேர், அவங்க 3 பேர் யாருன்னா ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த டெஸ்ட் அணிக்கான கேப்டனாக நியூசிலாந்து கேப்டன் அவருடைய கேன் வில்லியம்சன் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க விளையாட போகிறதெல்லாம் கிடையாது, இது ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. சரியா, இப்போ நாம் இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வெளியேற்றக்கூடிய ஆண்களுக்கான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் 3 இந்தியவர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஒன்டேலையும் T20 பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இந்திய வீரரும் இடம் பிடிக்கல. சரியா, அடுத்த நாள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மகளிருக்கான ஒன்டே அணியில் இந்தியாவை சார்ந்த மிதாலி ராஜ் அண்ட் நீலன் கோஸ்வாமி 2 பேர் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே T20 அணியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்மிருதி மந்தனாவை பார்த்தோம், கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இடம் பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மகளிர் ஒன்டே அணிக்கான கேப்டனாக இங்கிலாந்து கேப்டனாக இருக்கக்கூடிய ஹூதர் நைட் என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்தது 2021 ஐசிசியினுடைய கனவணி பார்த்தா, அதில் டெஸ்ட்டுக்கான ஆண்கள் அணியில் இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. மகளிருக்கான ஒன்டே அணியில் ஜூலன் கோஸ்வாமியும் மித்தாலி ராஜா இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். ரைட், நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், January 21 நிச்சய தினம் இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தினுடைய உதய தினத்தை அனுசரித்தாங்க, ஃபவுண்டேஷன் டேயை. அந்த 3 மாநிலங்கள் எதுனா மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரா. சரிங்களா, அடுத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மதுரையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சார். அப்படி அவர் அந்த நிகழ்வுகளில் பேசும்போது மதுரைக்குன்னு சொல்லி புதிதாக மாநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கப்படும், அதே போல் அலங்காநல்லூரில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் ஒன்று கட்டப்படும், அதே போல் மதுரையில் பாரம்பரிய காலைகளுக்கான அருங்காட்சியகமும், அதே போல் மருத்துவமனையும் அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருந்தார். அதுக்கடுத்தாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்க உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் திட்டம், அன்னதான கூடம், நாதமணி மண்டபம் போன்றவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்னை பெருநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுப்பதற்காக ஒரு புதிய மொபைல் செயலியை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். அந்த மொபைல் செயலியோட பேர் CL App. நெக்ஸ்ட் நான் பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு 3 இடங்களில் என்ன செய்யப்பட இருக்குன்னு சொன்னால் அகழாய்வு பணிகள் நடைபெறுது. அந்த 3 இடங்கள் எது அப்படின்னு சொன்னால், விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டத்தில் துலுக்கர்பட்டி அண்ட் தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை. அதே போல் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு சில இடங்களில் மீண்டும் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதில் கீழடி மற்றும் அதனை சுற்றுலா இடங்களில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணியும், தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் 3ஆம் கட்டமும், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 2ஆம் கட்டமும், அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் வரையில் 2வது கட்டம் அகழாய்வு பணிகளும் கூடிய விரைவில் பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொர்க்கையை துறைமுகத்தில் கடல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளும், இந்திய அரசாங்கத்தோடு இணைந்து தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு குடியரசு தினத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் இந்த ஆண்டு கோயம்புத்தூரை சேர்ந்த முகமது ரஃபி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். 25,000 பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் இந்த விருது பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா கேட் பகுதியில் 1971 உருவாக்கப்பட்ட அமர் ஜவான் ஜோதி, அதாவது அணையாத தீபம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 2019 அதன் அருகில் உருவாக்கப்பட்டிருக்க தேசிய போர் நினைவு சின்ன நினைவு ஜோதியோட என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நேதாஜியினுடைய 125வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தில்லியில் இந்தியா கேட் பகுதியில் அவருக்கு கிரானைட்டாலான ஒரு
திருவுருவ சிலை கூடிய விரைவில் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தபடி நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி குஜராத்ல சோமநாதர் டெம்பிள் அருகில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயணியர் தங்கக்கூடிய விடுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அதனுடைய நிகழ்வுகளை பார்த்தபடம் காணொலி காட்சி மூலமாக கலந்து கூட திறந்து வச்சார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொரிஷியஸில் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழா நிகழ்வுகள் நடைபெற்று இதில் இந்திய பாரத பிரதமரும் மொரிஷியஸினுடைய பாரத பிரதமரும் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அந்த அடிப்படையில் மலிவு விலையில் வீடு வழங்கக்கூடிய திட்டம், அதே போல் குடிமைப்பணி தேர்வு கல்லூரி, அதே போல் 8 மெகாவாட்டில் சூரிய சக்தி பண்ணை திட்டம், அதே போல் மெட்ரோ விரிவாக்க திட்டத்துக்காக இந்தியா ரூபாய் 1415 கோடி ரூபாய் கடனுதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. மெட்ரோ திட்டப்பணிகளுக்கு நாம் உதவுவதன் காரணத்தினால அங்கே உருவாக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மகாத்மா காந்தியுடைய பெயர் சிட்டும் மொரிஷியஸ் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய ராணுவம் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சாப் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வீரர்கள் தோள்பட்டையிலே சுமந்து செல்லக்கூடிய அதிநவீனமான 84 அப்படிங்கூடிய பீரங்கி எதிர்ப்பு ஆயுதத்தை வாங்க இருக்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறிய வயதில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறிய வகை விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்திருக்கிறாங்க. அந்த பெருமைக்குரிய நபராக யார் மாறியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பெல்ஜியத்தை சேர்ந்த சாரா ரூதர்புட் அவங்களுக்கு வயசு 19 155 நாட்கள் அவங்க உலகத்தை சுற்றி வந்திருக்கிறாங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை சேர்ந்த தி மார்னிங் கன்சல் அப்படிங்கூடிய நிறுவனம் வெளியிடக்கூடிய உலகினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கான பட்டியலில் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 71% மக்கள் ஆதரவோடு முதலிடத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற தகவலை பார்த்தா 2ஆம் இடத்துல மெக்சிகோ அதிபரும், 3ஆவது இடத்துல இத்தாலி பிரதமரும், 4ஆவது இடத்துல ஜப்பான் பிரதமரும், 5ஆவது இடத்துல ஜெர்மனி பிரதமரும், 6ஆவது இடத்துல அமெரிக்க அதிபரும், 7ஆவது இடத்துல கன்னட பிரதமரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய கனவு அணி வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஆண்களுக்கான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் 3 இந்தியவர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷப் பந்த். ஒன் டே அண்ட் T20 எந்த இந்திய வீரரும் இடம் பெறலை. மகளிருக்கான ஒன் டே அணியில் இந்திய வீராங்கனைகள் ஜூலன் கோஸ்வாமி அண்ட் மிதாலி ராஜ் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. T20 ஏற்கனவே ஸ்மிருதி மந்தனா இடம் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துருப்போம். ரைட், ஓகே. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நாளை தினம் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.